ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் செய்யும் ஜெபம் உகந்த ஜெபமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நமக்கு மனதிற்கு வருகிறதெல்லாம், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். நாம் செய்யும் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். சாலமோன் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து பலி செலுத்தினான். ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தும் போது ராத்திரி ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் வந்து அவனோடு கூட பேசுகிறார். உனக்கு விருப்பமானதை கேள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அவன் விருப்பமான ஒன்றை அவன் கேட்கிறான். அவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றி அந்த சிங்காசனத்தில் வைத்தபோது, எனக்கு ஞானம் தேவை, எனக்கு அறிவு தேவை, இந்த ஜனங்களை நான் விசாரிப்பதற்கு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் எனக்கு மிகுந்த பிரியத்தை உண்டாக்கிட்டு என்று சொல்லி நீ கேளாத எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மக்கள் உலக ஆசீர்வாதத்தை தான் தேடினார்கள். ஆண்டவர் உலக ஆசீர்வாதங்களை தாராளமாய் அவர்களுக்கு அள்ளி கொடுத்திருந்தார். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது அந்த உலக ஆசீர்வாதத்தை அவன் கேட்கவில்லை. ஐந்து காரியங்களை நீ கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். முதலாவது நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ரெண்டாவது சம்பத்தை நீ கேட்கவில்லை, மூன்றாவது நீ கனத்தை கேட்கவில்லை, நாலாவது பகைஞர்களுடைய பிராணனை நீ கேட்கவில்லை, ஐந்தாவது நீடித்த நாட்களை நீ கேட்கவில்லை. இத்தனை காரியத்தை நீ கேட்கவில்லை. நீ உகந்த காரியத்தை நீ கேட்டபடியினாலே நான் நீ கேளாத மற்ற எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்று உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சேர்த்து தர வல்லமையுடையவர். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் என்ன? அவர் ஆயக்காரனும் பரிசேயனும் போய் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த பரிசேயன் சொல்லுகிறான், நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் இவனைப் போல அல்ல என்று அவனோடு கூட தன்னை ஒப்பிட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் செய்த ஜெபம் அல்ல, ஆயக்காரன் பாவியாகிய என்மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்துக்கே ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய ஜெபம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை பெருமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவதிலும், நீ வீணான வார்த்தைகளை அளப்புவதிலும் உன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. தாழ்மையோடு உண்மையோடு தேவ சமூகத்தில் பயத்தோடும் பக்தியோடும் நெருங்கி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு பிரியமான ஜெபத்தை செய்வதற்கு உன் அறை வீட்டுக்குள் நீ பிரவேசித்து மற்றவர்களுக்கு காணும்படியாக அல்ல, அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை உனக்கு செய்ய ஆண்டவர் இன்றைக்கு விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கிறதா? பிரியமான ஜெபத்தை செய்ய ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கிருபை கொடுத்து உகந்த விண்ணப்பத்தை செய்து உம்மிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து அடையாளத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.